அதுல மாயாண்டி விலாஸ் நம்ம ஊர்க்கார ஹோட்டல் வா இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டியதான் என்ன வரும் கிச்சன்ல இருந்து புக வரும் வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 115 ரூபா வந்தா பெருசுங்க எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க 10 பேரை வேலைக்கு வச்சேன் ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான் மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க ஆமா சுத்து முத்தும் பாத்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே நீங்க யாருன்னே சொல்லலையே உங்களுக்கு என்ன வேணும் நானா இன்கம் இரியா இரியா இரு எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வளர்த்து போயிட்டேன் போடா உள்ள நெருப்பாவில் இருக்கு என்ன கிளம்பிட்டேன் மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது நான் அந்த கவலையில இருக்கேன் இம்சை பண்றேன்ப்பா உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பிடுறா நிக்கிறீங்க ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கோ கட்டி போட்டுங்கடா அவனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது ரொம்ப நன்றியா நீ பாடுறத நிறுத்த சொன்ன ஆற்றத இல்ல பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு என்ன கன்றாவி இது ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி ஒப்பும் ஆமா உப்புது ஏதா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல இதுல மட்டும் ஆட சொல்லாமல தேவையில்லாம ஆட்டு உரம் விட்டு ஆட்ட வரீங்களே நியாயமா அது கையெல்லாம் வலிக்குது சார் கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறைய கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும் உன் கடனும் அடையும் ஏப்பா இவன நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா இதே மூதேவிதான் இவனை இப்படியா வேலை வாங்குறது நல்ல குதிரை சவுக்கல அடிச்சு நொறுக்கணும் இவன சபாஷ் சரியான பொண்ணு அப்படி எடுத்து சொல்லிக்க இவனை விடாத சாட்டைய கையில எடு ஏமாலி இந்த புள்ள உங்க பொண்ணா இல்ல உங்க அப்ப உனக்கே தெரியாம பெத்தது அங்க பாடுறா என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது அங்கதானே இடிக்குது என்ன நக்கல டேய் நீ கல்லூரல் வேலைய கவனி நான் கல்லாப்பட்டிய கவனிக்கிறேன் நீங்க போங்கப்பா இவனை நான் பாத்துக்கிறேன் சூடா ரெண்டு தோசை ஏமா எந்த ஊருமா சூளுர்பேட்டை சூளுர்பேட்டை
பாத்தியா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஏமா கூட வச்சிக்கறமா செருப்பு இல்லமா இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாவது வச்சிக்கறான்னு கேட்டேன் ஊத்தியா இதுக்கு போய் இவ்ளோ கோவப்படுற கட்டா இவ்ளோ கேவலமான உடம்போட ஒரு ஆளை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல என்ன பசிக்குதா சாப்பாடு வேணுமா டப்பு இருக்குதா இருக்குதான்டா கேட்டேன் அதுக்கே தூக்குற டா அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு இதவனும் குறச்ச இல்ல பாத்து போ ஏ சார் நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்கா பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு ஆனால ஓட்டல் இல்ல சூடா வேற என்னதா இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அத கொண்டா ஏன் தீ குளிக்க போறீங்களா அதுக்க பாக்க போங்க கோவப்படாதீங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி வரது தான் ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா எல்லா ஐட்டமும் வேணுமா முழுங்கறக்கா மோப்பம் பிடிக்கிறது யோ யானைகளுக்கு எல்லாம் இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம் திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க அங்க போய் தின்னுங்க போங்க முடியாது நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு யோ இங்க வா என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும் இவங்க என்ன அடம் பிடிக்கிறானோ நீங்க ஏன் சார் மரத்தரமா பேசிக்கிறீங்க செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி அதோட கடை குளோஸ் கடை குளோஸா கல்லா ரம்பிச்சுனா கடையை மூட வேண்டியதானங்க ஓ நீ அப்படி வரியா எப்படி வரவே அனுப்புங்க அப்ப இதுகளை உருட்டிட்டு போ போங்கப்பா ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா பெருவா போங்கயா சார் எத்தனை இட்லி எத்தனை பூரி சார் சாம்பார் ஊத்து சாம்பார் பில்ல போட சொல்லு பில்ல அட நாரப்பழுடா அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா என்ன நடக்குதுங்க ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு சார் இன்னொரு இட்லி இருக்கா இன்னொரு இட்லியா ஆமா இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கா நீ இந்தா இப்ப இட்லி இருக்கா 500 ரூபாய் இல்லையா என்னடா ஹோட்டல் எடுத்தீங்க ஹோட்டல் பேர் என்னடா மாயாண்டி விலாஸ் நிலந்தே என்ன வச்சீங்க விலாசா அட பாவி இலைய விட்டு வச்ச பாரு ஐயோ ஐயோ என்னது பேப்பர்ல தெரியுதா டேய் டேய் நா வாங்கினது ஒரு இட்லி அதை ஊட்டி வரீங்களாக்கு ஒன்றரை குள்ள எனக்கு ஓட்டரே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாறந்துக்கிட்டு காலிட்லி அரங்கி சாப்பிட்டு இருக்கியா சரி இந்த மலா சரி எதிர்ப்போம் போலியா போட முடியா வெளியோ இட்லி சாப்பிட இட்லி போடா அசிங்கப்படுத்திட்டாங்களே போராடி ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க ரெண்டுக்கு 2 ரூபாய் வாங்கிக்கங்க ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானா எடுங்க எடுங்க என்ன மூஞ்சியெல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது சாம்பார குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா நாங்க யார் தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு பாச்ச கிடந்துச்சு பள்ளி பாச்சாவா அது எப்ப கிடந்துச்சு சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம் 2000 ரூபாய் அபராதமா இல்ல கடை சீல் வச்சிருவோம் ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க அபராதத்தை கட்டிடுறேன் இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே பாக்கியராதா வராங்க வரமாட்டேன் அப்ப அங்க இருந்தே கேளு ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி இப்ப இவங்களுக்கு அழுத 2,000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன் ஒரு வடது இங்க இருக்க அங்கிருந்து வந்துட்டேன் ஒரு ஆளு ஒரே ஒரு மெது வடது இருக்கா ஒரு 1.5 ரூபாய் வாங்கி அந்த பாக்கிட்ட மெதுவடியா தின்ன ஆமாவோட சாப்பிட கூடாது சில்லறை எடு காசு தானே இது எடுக்கிறேன் உள்ள பில்லு கொடுக்காம ஓடுறான் புடிங்கடா எது ஓடிட்டானா ஐயா ஐயா ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறாயா எல்லாரும் போய் பிடிங்கயா போங்க வேமா போங்கயா போங்கயா போய் பிடிங்க போய் பிடிங்கயா போங்கயா பிடிங்கயா பிடிங்க பிடிங்கயா ஐயா பில்லு முதல்ல அவனை போய் பில்லா
நீ மட்டும் நான் பாத்துக்கறேன் நான் சாப்பிட்டு அப்புறம் அனுப்பி இருக்கல போய் வேற வேலை பாருங்க என்ன இவன குள்ளத தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கானுவா அம்மா மலாலி நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன் ஒருவேளை இவங்க கிட்டயும் பில்லு கிட்ட பணம் இருக்காதோ என்ன இருக்காதோ நீ என்னையே கேக்குற அட பாவி உன்னால எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு டேய் உன் பழைய பாக்கி 12000 ஓட இந்த 3000 உன் கணக்கல ஏத்துற இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற போடா